மாத்திரை மருந்து கொடுக்குறோம், காப்பாற்ற முடியல, அப்படியே உடம்பெல்லாம் வலிக்குது. பார்த்தா ஒண்ணு செய்ய முடியல, எந்திரிக்கவே முடியல. என்ன செய்வோம்? யார போய் பார்ப்போம்? டாக்டர் போய் பார்ப்போம். உமா கை தட்டுங்க, கை டாக்டர் போய் பார்ப்போம். டாக்டர் அந்த டாக்டர் சரி பண்ண முடியல. இப்ப நம்ம கிருஷ்ணகுரியில பாத்துக்கோம், கிருஷ்ணகுரி டாக்டர் சரி பண்ண முடியல. அடுத்து எங்க போவோம்? சிலுத்தூர் போவோம். பாப்பா கை தட்டுங்க. சிலுத்தூர்லயும் பார்த்து சரி பண்ண முடியல, எங்க போலாம்? விருதுநகர். அங்கேயும் சரி பண்ண முடியல. மதுரையிலும் சரி பண்ண முடியல. சென்னையிலும் சரி பண்ண முடியல. டெல்லி, அக்கா டெல்லிக்கு போயிருவாங்க. எங்க போனாலும் சரி பண்ண முடியல. அப்படி ஒரு வியாதி. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ரெண்டு கையும் ரெண்டு காலும் விளங்காம போச்சு. சொல்லுவாங்களே, நீ ஆறு ஆட்டத்துக்கு நீ பண்ற பாவத்துக்கு உன் கையும் காலும் விளங்காம போயிரும் அப்படிமாங்கல்ல. சில நேரம் கொடுக்கிற சாபம் அப்படியே பலிக்கும். மனசார வயிறார வாழ்த்துற ஆசீர்வாதம் பழிக்கிற மாதிரி சாபமும் பழிக்கும். இப்படி தப்பு பண்றதுனால அவர் அண்ணனுக்கு ரெண்டு கையும் ரெண்டு காலும் வரல. படுத்த படுக்கையா இருந்தாங்க. பிறக்கும் போது நல்லா இருந்தாங்க, நல்ல உற்சாகமா இருந்தாங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பெரிய தவறு பண்ணதுனால கையும் காலும் வராம போயிருச்சு. இப்படி சூழ்நிலை இருக்கும்போது ரொம்ப படுத்த படுக்கையா இருக்காங்க. பல் வளர்க்க முடியுமா? பல் வளர்க்க என்ன தேவை? கை வேணும். பாத்ரூம் போறதுக்கு என்ன வேணும்? கால் வேணும். குளிக்கணும், ட்ரெஸ் மாத்தணும், ஒருவாய் சாப்பாடு கூட அள்ளி சாப்பிடணும். என்ன வேணும்? கையு காலு நல்லா வேலை செய்யணும். அப்ப இது ரெண்டுமே வேலை செய்யணும். என்ன செய்வாங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த படுக்கையிலே ஒண்ணுக்கு ரெண்டுக்கெல்லாம் போய் அந்த இடம் நாட்டம் எடுத்து போய் கிடக்கும், நீச்சம் எடுத்து போய் கிடக்கும். யார் பக்கத்துல போவாங்களா? போக முடியாது. குளிக்க கூட முடியாது. குளிக்கலன்னா ஒரு வாரம் குளிக்கலன்னா என்ன ஆகும்? செல்வகுமார் அண்ணே கப்படிக்குது சீ சொல்லுவீங்கள, சொல்லுவீங்களா உமா சொல்லுவீங்கள, பக்கத்துல வர முடியுமா? வர முடியாது. அப்ப இந்த அண்ணனை குளிப்பாட்டி வைக்கிறது கூட யாரு இருக்குல்ல? அப்படி கப்படிச்சு போய் நாத்தம் அடிச்சு போய் இந்த அண்ணன் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுது 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 மெலிஞ்சு போயிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவங்களோட ஃப்ரெண்டு நாலு பேர் பேசுறாங்க. அண்ணன் எந்திரிக்கல, அண்ணே வாங்க, நீங்க வாங்க, அண்ணே நீங்க வாங்க, சும்மா வாங்கலே, இந்த நாலு ஃப்ரெண்டு வாங்கலே, எந்திரிக்கல, அழகா இருக்காங்க, அழகழகா அழகழ லட்டு மாதிரி லட்டு மாதிரி இருக்காங்க, சூப்பர். இந்த நாலு ஃப்ரெண்டு பேர் பேசுறாங்க. டே மாப்பிள, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தினேசன் இருக்கான் பாத்தியா, என்ன சொல்லுங்க, நம்ம இதே மாப்பிள நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தினேசன் இருக்கான் பாத்தியா, அவன் பாவண்டா படுத்த படிக்கையா கிடக்காண்டா, அவன் வீட்லயும் பாக்குறதுக்கு யாரும் இல்ல, சொந்தக்காரங்களும் பார்க்க மாட்டேன்றாங்க, யாருமே அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க. ஐயோ பாவண்டா, நம்ம கூட எப்படிலாம் இருந்தா, நம்ம கூட எப்படிலாம் சுத்தினா, எங்கெல்லாம் நம்ம உட்காந்து தண்ணி அடிச்சோம், எங்கெல்லாம் உட்காந்து நம்ம என்னென்ன சட்டையில பண்ணோம், இன்னைக்கு என்ன செய்யறியா? அவன் செஞ்ச பாவத்துக்கு கைகள் வராம இருக்காண்டா, நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்றாங்க. அதுல ஒரு அண்ணன் சொல்றாங்க, டேய் மாப்பிள, இந்த ஊருக்கு இயேசு சாமி வந்திருக்கிறாரு. யாரு? இயேசு சாமி வந்திருக்கிறாரு. அவரு தொட்டா சோமாதிரா, கண்ணு தெரியாதவன பார்க்க வைக்கிறாரு, செத்து போனவன உயிரோடு எழுப்புறாரு, கை கால் வராதவங்கள சுகப்படுத்துறாரு, குஷ்டரோகிய உடம்பெல்லாம் புண்ணா வச்சு நாத்தம் எடுத்தவன சுகப்படுத்துறாரு, பெரிய பெரிய காரியம்லாம் செய்யறாரு. ஏன்னா நம்ம ஏசப்பாட்டு கூட்டு போவோமா அப்படின்றாங்க. டேய் சூப்பர் ஐடியா தான், நம்ம நாலு பேரும் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்டு தினேசன் எங்க கூட்டு போவான், எங்க கூட்டு போவான், ஏசப்பாட்டை கூட்டு போவோம் சொல்லிட்டு நாலு பேர் சேர்றாங்க. டேய் அவனால நடக்க முடியாது, என்ன செய்ய நடக்க முடியாது, என்ன செய்யணும், கட்டிலோட இப்படி காட்டுங்க, முன்னாடி வாங்க, கொஞ்சம் உயரம், நாலு பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, கட்டிலோட தூக்கிக்கிட்டு எங்க போவான் வினோத்குமார், எங்க போவான் சொல்லுங்க, ஏசப்பட கை தட்டுங்க, வினோத்குமார் கரெக்டா சொல்லிட்டாருல, நாலு பேரும் தூக்கிக்கிட்டு ஏசப்பாட்டை கூட்டு போவோம், கட்டிலோட தூக்கிட்டு போவோம் சொல்றாங்க நாலு பேரும். டேய் மாப்பிள்ள தினேசே பயப்படாத, இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா நல்ல வாரம் பிறந்துருச்சு, உனக்கு இன்னைக்கோட உன் கஷ்டம் தீருது, உன் கண்ணீருக்கு பதில் கிடைச்சிருச்சு, உன்னுடைய வேதனைகளுக்கு முடிவு கிடைச்சிருச்சு, இனிமேல் நீ பயப்படாத, நாலு பேரும் நின்று தூக்கிட்டு போறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த ஊர்ல இருக்க அம்பூட்டு வியாதி உள்ளவங்களும் அம்பூட்டு
ஊனமுட்டவர்களும் அம்பூட்டு பேய் பிடிச்சவங்களும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிள்ளை ஏசப்பா உட்காந்துருக்காரு. வீடு நிறைய கூட்டம், வாசல் வரைக்கும் கூட்டம், வீடு ஃபுல்லா கூட்டம். இப்ப இப்ப இந்த வீட்டுக்கு நடிகர் வர்றாரு, விஜய், அஜித், சூர்யா இவங்கெல்லாம் வர்றாங்க. இப்ப இந்த வீட்டு இந்த தெருவே எப்படி இருக்கும், கூட்டமா இருக்குமா, உள்ள வர முடியுமா, வர முடியாதுல்ல. அதே மாதிரி ஏசப்பா அந்த வீட்டுக்கு போனதுனால வீடு முழுவதும் கூட்டம். அப்ப நாலு பேர் சேர்ந்த இந்த அண்ணனை தூட்டு உள்ள போக முடியுமா, இந்த நாலு பேர் தூட்டு போக முடியுமா, வாசல்ல அடைச்சிருக்குமா. அப்ப பார்த்தாங்க, பேசாம அந்த பக்கத்து வீட்டு வழியில ஏறி மெத்து வழி இறங்கி உள்ள இருக்கிற ஓட்டெல்லாம் பிரிச்சு உள்ள கட்டிலோட ஏசப்பாக்கு முன்னாடி இறக்கிடுவோம் அப்படின்னு இந்த நாலு பேர் சேர்ந்து அந்த அண்ணனை மெத்து மேல ஏறி ஓட்டெல்லாம் பிரிச்சு அந்த வீட்டு ஓட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏசப்பா முன்னாடி கட்டிலோட இறக்கிட்டாங்களா, இறக்கிட்டாங்களா, இறக்கிட்டாங்க. ஏசப்பா பாக்குறாங்க, எல்லாம் சுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. ஏய் என்னடா இது, மெத்துல வந்து கீழே இறக்கிட்டாங்க நாலு பேரும் அப்படி பாத்துட்டு இருக்காங்க. இந்த நாலு பேருடைய நம்பிக்கை ஏசப்பா பாக்குறாரு, ஐயோ பாவம் இந்த நாலு பேர் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட எப்படியாவதுக்கு காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்திருக்காங்களே. இந்த நாலு பேருடைய நம்பிக்கையை ஏசப்பா பார்த்து அந்த அண்ணன் தினேசனை தப்பு பண்ணார்ல, மகனே உன் பாவமெல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டுருச்சு, இனிமே நீயே கவலைப்பட வேணாம், நீ சுகமாக கிடவுது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போ, இனிமே உன் பெட்ல நீ படுக்க வேணாம், உனக்கு சுகம் உண்டாகட்டும் அப்படின்ட்டார். உடனே கை கால் வராத இந்த அண்ணன் ரெண்டு கையும் ரெண்டு காலும் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கையை தூக்குறாரு, ஏய் எனக்கு கை வருது, இந்த கை, ஏய் இந்த கையில எனக்கு உணர்ச்சி வந்துருச்சு, இந்த கால் அசைக்கிறாரு, ஏய் கால் எனக்கு வருது, கால் வந்துருச்சு, கை வந்துருச்சு. அப்படியே பெட்ல இருந்து எந்திரிச்சு எனக்கு கை வந்துருச்சு, கால் வந்துருச்சு, ஏசப்பா சுகப்படுத்திட்டாரு, சுகப்படுத்துறாரு, சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு. தம்பி தங்கச்சி அந்த அண்ணனுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, வியாதி எல்லாம் மாறுச்சு. காரணம் என்ன தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா, வினோத் என்ன தெரியுமா, அந்த நாலு பேரும் பெட்ல படுத்திருந்த இந்த அண்ணனும் ஏசப்பாவை முழுசுமா நம்பினாங்க, நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கஷ்டத்தெல்லாம் மாத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனை இருக்கும், முடியாத காரியம் இருக்கும், டெய்லி அதை நினைச்சு அழுக வேண்டிய சூழல் இருக்கும். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், படிப்பு வராம இருக்கலாம், குடும்பத்துல சண்டையா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். அதை நினைச்சு 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 மனசு உடஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பாட்ட கொண்டு வாங்க. எப்படி இந்த நாலு பேர் சேர்ந்து ஏசப்பாட்ட அந்த அண்ணன் கொண்டு வந்தாங்களா, கொண்டு வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க, இப்ப போகும்போது அந்த அண்ணன் ஃப்ரீயா போயிட்டாங்க, சுகமாயி சந்தோஷமா போறாங்க, கஷ்டத்தோட வந்தாங்க, போகும்போது எப்படி போனாங்க, சிரிச்சுக்கிட்டே வராங்க. என்னவுமா ஏசப்பா சிரிக்க வச்சு அனுப்பினாரு. நம்மளும் அதே மாதிரி ஏசப்பாட்ட நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டோம்னா போகும்போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போகலாம். ஒரு வசனத்தை படிச்சிருவோமா, நான் அட எந்த சிம்பமா நான் சொல் சொல்லுவாப்பா, அப்படி முன்னாடி வாங்க, நீங்க வாங்க, நான் சொல்ற மாதிரி செய், நான் செய்யற மாதிரி செய்யுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சொல்லமா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே. சங்கீதம் 32:8 சொல்லலாமா, கொட்டு சொல்லுவோமா, சத்தமா, யார் சத்தமா சொல்லுவான்னு பாத்துருவோம். 1, 2, 3 ஸ்டார்ட். அழகு, அப்படியே கையை மலத்திக்கா,
ahora gana tu pichica. Ma, Nanda super, Nanda best, Nanda hero. Hola, ¿qué? ¿Chalama? ¿Chalama? ¡Alegre! ¡Sale! ¡Ipa, mamá! ¡Pasadilla, mamá! ¡Ipa, mamá! ¡Se ha cantado su papá! ¡Una super satama su rango! ¡Muy bien! ¡Alegre! ¡Lante, play! ¡Vinote! ¡Tap, takara! Super. No, 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 Nanda Smart, Nanda Hero, right. Chari, ¿qué papá? ¿Aparece mamá? ¿Y alla? ¿Abre acá mano vanga? ¿Rendan de vera cuti conga? No, tal, tis, tis. ¿Toma? Please subscribe.